பேசப்படாமல் சில விடயங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த விடயத்தையும் பேச வேண்டும் இதுதான் இன்ஃபார்மல் நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் இதை பற்றி பேச என்று சொன்னால் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இருபதாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது அந்த ஜனாதிபதி தேர்தல் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கப் போகிறது அதிலே தமிழர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கப் போகிறது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் எவ்வாறு இருக்கிற சம்மந்தமான அரசியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் பேசப்போகிறோம் யாரோடு நாங்கள் பேசப் போகிறோம் என்று சொன்னால் கம்பவாரதி இ ஜெயராஜ் ஐயாவோடு நாங்கள் பேசப்போகிறோம் பல பேர் நினைப்பார்கள் கம்பவாரதி இ ஜெயராஜ் ஐயாவே சமயம் தமிழ் ஆன்மீகம் அதே நேரத்திலே கலாச்சாரம் சமூகம் கலை சார்ந்த விடயங்களிலெல்லாம் நீங்கள் கூட்டி கொண்டு வந்து பேசுவீர்கள் என்ன இது புதுதாக இருக்கிறது அரசியல் ரீதியாகவும் கம்பவாரதி ஜெயராஜ் ஐயாவை கூட்டிக்கொண்டு வந்து பேசுகிறீர்கள் என்று யோசிப்பார்கள் ஆனால் ஒரு தனிப்பட்ட கருத்தில்லாமல் பொதுப்பட சில கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அதே நேரத்திலே பாரபட்சம் இல்லாமல் ஒரு நடுநிலைமையாக சில கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அரசியல் பார்வை கம்பவாரதி ஜெயராஜ் ஐயாவுக்கு இருக்கிறது பல இடங்களிலே அவர் எழுத்து மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே கலைகத்திலே எங்களோடு கம்பவாரதி ஜெயராஜ் ஐயா இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன் என்றால் பார்ப்பவர்கள் அதை நினைப்பார்கள் உண்மையாகவே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம் இது எப்படி நீங்கள் பார்க்குறீர்கள் இந்த வருடம் இடம்பெறப் போகிற செப்டம்பர் மாதம் இடம்பெறப் போகிற ஜனாதிபதி தேர்தல் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல எங்கள் நாட்டு மக்கள் மத்தியிலும் அளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக அமையப் போகிறது நல்ல ஒரு கேள்வி இதுவரை பலதரம் நமக்கு ஜனாதிபதி தேர்தல்கள் நடந்திருக்கின்றன அதிலே இருந்து இம்முறை நடைபெறப் போகிற ஜனாதிபதி தேர்தல் எப்படி வித்தியாசப்படுகிறது என்கின்ற நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே நடந்த துர்பாக்கியமான சில விடயங்களை நாங்கள் மறக்க முடியாது அண்மையிலே நடந்த இந்த நாட்டிலே பல அனர்த்தங்கள் அப்பப்பொழுது நடந்திருக்கின்றன தமிழர்களுக்கு எதிராக அரசியல் நடந்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் நடந்திருக்கிறது இது எல்லாம் போக அண்மையிலே நடந்த பெரிய குடப்படி என்னவென்றால் அல்லது கோடாறு என்னவென்று கேட்டால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் எதிராக அரசியல் நடந்தது அது தமிழர் இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோருடைய வீழ்ச்சிக்கும் வித்திடுவது போல ஒரு அரசியல் பிரச்சனை நடந்துதான் அது மக்கள் கிடைச்சியாக வெடித்தது அதற்கு பிறகு நடைபெறப் போகிற தேர்தல் என்ற அளவிலே இந்த தேர்தல் முக்கியத்துவம் பெறுகிறது நாடு விழுந்துவிடும் இனி அதை அதை மீட்க முடியாது என்ற நிலையிலிருந்து நாடு மெல்ல தலை தூக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தேர்தல் நடை நடைபெறுகிறது இதுதான் மற்றைய நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்று கருதுகிறேன் தேர்தல் காலத்திலே ஊடகத்தினுடைய பணி மிக முக்கியமான ஒரு பணி அது அந்த ஊடகத்தின் மூலமாகத்தான் மக்கள் சரியான தீர்வை எடுக்கிறார்களா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள் என்று அந்தளவு செல்வாக்கு இந்த ஊடகத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படுகிறது அந்த அடிப்படையிலே உங்களுடைய பார்வையிலே இந்த ஊடகங்கள் நியாயமான வகையிலே இந்த முறை அரசியல் செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா உங்களுடைய கல்வியிலே ஒரு திருத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது தேர்தல் காலத்திலே ஊடகங்களுடைய பணி முக்கியமானது என்பது இரண்டாவது பட்சம் ஒரு ஜனநாயக நாட்டிலே ஊடகத்தினுடைய பணி முக்கியமானது என்றுதான் உலக அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் நான்கு விஷயத்தை அவர்கள் அதாவது ஜனநாயகத்தை தாங்கி நிற்கிற நான்கு விஷயங்கள் என்று சொல்லுகிற பொழுது நீதிமன்றம் வாக்களிப்பு பாராளுமன்றம் போன்ற விஷயங்களோடு ஊடக சக்தியையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே ஊடகத்திற்கு ஜனநாயகத்தை சரியான முறையிலே வழிநடத்துகிற பொறுப்பு இருக்கிறது அது பொதுவாகவே இருக்கிறது தேர்தல் காலத்திலே அது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்து எங்களுடைய நாட்டிலே இந்த ஊடகத்தினுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறதா என்றால் எனக்கு அதிலே ரெண்டு விஷயம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று முதலிலே சரியானதாக இருக்கிறதா என்பது ஒன்று இரண்டாவது போதுமானதாக இருக்கிறதா என்பது ஒன்று இது ரெண்டும் நாங்கள் கவனிக்க வேண்டும் ஊடகங்களினுடைய பங்களிப்பு சரியானதாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு நான் முதல் விடைகான நினைக்கிறேன் என்றைக்கு ஊடகங்கள் பொருளாத பொருளாதார வெற்றியை கடந்து சிந்திக்கின்றனவோ அன்றைக்குத்தான் ஊடகங்களுடைய செயற்பாடுகள் சரியானதாக இருக்க முடியும் தாம் வளர வேண்டும் தம்முடைய நிறுவனம் வளர வேண்டும் என்று மட்டும் நினைத்தால் ஊடகத்தினுடைய பங்களிப்பு சரியாக இருக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும் அதற்கு பிறகு தாம் வளர வேண்டும் என்றதை கடந்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னேன் அடுத்த பிறகு அடுத்த அதற்கடுத்ததாக நான் சொல்வதானால் நாட்டு மக்களை அல்லது நாட்டை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் அதுதான் அதற்கடுத்த தகுதி இந்த ரெண்டு தகுதியோடும் நம்முடைய ஊடகங்கள் இருக்கின்றனதா என்றால் நான் ஆம் என்று நூறு விதமான மனதோடு நான் இந்நாள் பதில் சொல்ல முடியவில்லை சில சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன அதை கடந்து ஊடகங்கள் சென்றால் இந்த நாடு உருப்படும் என்று நினைக்கிறேன் ஆகவே அந்த ஊடகம் பொருளாதார முக்கியத்துவத்தையும் தாண்டி சமூக முக்கியத்துவத்தை மனதிலே எடுக்குமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையை மக்கள் மத்தியிலே செலுத்தும் என்று சொல்லுகிறீர்கள் ஒரு ஒரு கேள்வி இருக்கிறது ஐயா இந்த முறை தேர்தல் வருகிற வருகின்ற பொழுது பல பேரை நாங்கள் பார்க்குறோம் அண்மையிலே கட்சியில் இருந்து கட்சி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கட்சியிலிருந்து கட்சி தாவது முடியாத ஒரு காரியம் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கட்சியிலிருந்து நீங்கள் கேட்குறீர்களோ அந்த கட்சியில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் இன்னொரு கட்சிக்கு தாவ முடியாது அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக விளங்கியது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இருக்கிறது மக்களுக்கு அதிலே சந்தோஷம் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பின்னால் நான் இன்றைய தினம் இவரை சாருகிறேன் இன்றைய தினம் இவரை நான் ஆதரிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக ஒரு ஐம்பது பேர் மாறுகிறார்கள் இருபது பேர் மாறுகிறார்கள் பத்து பேர் மாறுகிறார்கள் ரெண்டு பேர் மாறுகிறார்கள் இன்று நான் இவர்களே இவரோடு சேருகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் இது ஜனாதிபதி தேர்தல் இது ஒருவர் ஒருவருக்காக ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தெடுக்க தேர்தல் இது பாராளுமன்ற தேர்தல் அல்ல இப்படி மாறுகின்ற பொழுது மக்களும் இவரெல்லாம் மாறுகின்றது கேட்டு அடிப்படையிலே மக்களும் தங்களுடைய தீர்மானங்களை மாற்றிக் கொள்வார்களா நீங்கள் சொன்னதுதான் முக்கியமானது இது ஜனாதிபதி தேர்தல் இதில் ஒரு கட்சி சார்ந்த பாராளுமன்ற தேர்தல் இது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதிலே கட்சி மாறுகிறார்கள் என்ற குற்றத்துக்கான இடம் வர வாய்ப்பில்லை ஆதரவளிக்கிறார்கள் என்ற வாய்ப்பு தான் வருகிறது எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர் அவர் பிராந்திய தலைவரோ ஊர் தலைவரோ எப்படி இருந்தாலும் அவருக்கு பின்னாலே ஒரு கூட்டம் இருக்கும் அவரை நம்புகிற கூட்டம் இருக்கும் ஆகவே குறிப்பிட்ட தலைவர்கள் கட்சி மாறுகிற பொழுது அல்லது தாம் இருந்த கட்சி கட்சியின் கருத்துக்கு எதிராக வேறொரு கட்சிக்கு ஆதரவளிக்கிற பொழுது அவரை சார்ந்தவர்கள் அந்த ஆதரவை தம்முடைய ஆதரவாக காட்டுவார்கள் அதை நாம் மறுப்பதற்கு இல்லை ஆகவே அத்தகைய மாறுதல்களினாலே தேர்தல் முடிவுகளிலே மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அதே நேரத்திலே இந்த மாறுகிறவர்கள் நாட்டினுடைய நன்மை நோக்கியோ அல்லது கொள்கை நோக்கியோ மாறுகிறார்களா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்று வெளிப்படையாக தெரிகிறது ஏனென்றால் இவ்வளவு காலமும் அவர்கள் பேசிய கொள்கை அவர்களுக்கு ஆதரவளித்த தன்மையெல்லாம் முற்றுமுழுதாக மாறுபட்டு செய்கிறார்கள் அவர்களே நான் சொல்கிற அத்தகைய தலைவர்களே ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுகிற பொழுது இவர்கள் அரசாங்கத்திடமோ அல்லது இன்னாரிடமோ பயன்பெற்று கொண்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆகவே இதிலே ஒரு தான் இருக்கிறது இந்த வியாபாரத்தன்மை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்தாலும் அவரவர் தாம் தாம் சார்ந்த தலைவர்களோடு நிற்கத்தான் பெரும்பாலும் விரும்புகிறார்கள் ஆகவே இந்த மாற்றங்களினாலே தேர்தலிலே சில மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு என்றுதான் நான் கருதுகிறேன் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களும் மாறுகின்ற பொழுது அவர்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக மாறுகிறார்களா அது நல்ல நோக்கத்துக்காக மாறுகிறார்களா என்றால் இல்லை அவர்களுடைய தனிப்பட்ட விருப்ப கேட்ட அடிப்படையிலே மாறுகிறார்கள் இப்பொழுது ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற கருத்து இவர் கட்சியில் இருந்தோம் இந்த கட்சியிலே உலகாலும் இருந்தோம் ஆனால் இப்பொழுது எனக்கு விளங்குகிறது இந்த கட்சி வந்து சரியான வகையிலே போகவில்லை இந்த கட்சியினுடைய தலைமை சரியான முடிவுகள் எடுக்கவில்லை உலகாலும் வரவில்லை இப்பொழுது வருகிறது இந்த எலெக்ஷனுக்கு ஒரு இருபத்தைந்து நாள் முப்பது நாட்களுக்கு முதல் அந்த ஞானவர்களுக்கு பிறக்கிறது பிறந்தவுடனும் நான் கட்சி மாறுகிறேன் கட்சி மாறுகின்றது இன்னொரு கட்சிக்கு போவதில்லை இன்னொருவருக்கு நான் இந்த கட்சியினுடைய வேட்பாளர் இல்லாத இன்னொரு வேட்பாளருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் அந்த ஞானம் ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே வருகிறதை நாங்கள் பார்க்குறோம் இது பெரிய கொடுமை மக்கள்தான் இ இதை உணர வேண்டும் திருக்குறளில் ஒரு திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லுகிறார் இனம்போலும் இனமல்லார் கேண்மை மாதரும் மனம்போல மாறுபடும் என்று ஒரு குரல் அதாவது எனக்கு உறவானவர்கள் போல இருப்பார்கள் ஆனால் உறவில்லாதவர்கள் அது எப்படி இருக்கும் அவர்களுடைய உறவு என்று கேட்டால் பெண்களுடைய மனம் மாறுவது போல மாறிக்கொண்டே இருக்கும் என்றார்கள் இன்றைக்கு தலைவர்களையும் நாம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவர்களது உறவெல்லாம் போலும் இனமல்லார் கேண்மை ஒரு குரு குறிப்பிட்ட கட்சிக்காக விடுவேன் என்று இதுவரை பேசிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது திடீரென்று வேறுபாதை தொடங்குகிறார்கள் இந்த பொய்மைக்கு ஜனநாயகத்திலே இடம் கொடுத்து விட்டார்கள் சர்வத சர்வாதிகாரத்திலே இதற்கு இடம் இருக்காது ஜனநாயகம் என்பது எல்லாருக்கும் எந்த நேரமும் தம் கருத்தை தெரிவிக்கிற உரிமை உண்டு என்கின்ற அந்த பொய் முகமூடியொன்று ஜனநாயகத்துக்கு போடப்பட்டு விட்டதால் இதை நாம் உணரலாமே தவிர கண்டிக்க முடியாது என்ற நிலைமை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு மிக மிக பெரிய ஒரு மக்கள் புரட்சி ஒன்று எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்றிருந்தது என்னை கேட்டால் இதுவரை காலமும் இடம்பெறாத உலகத்துக்கே பறசாற்றக்கூடிய வகையிலேயே மக்கள் எழுச்சி போராட்டமான ஒரு போராட்டமாக அந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது அந்த போராட்டத்திலேயே எல்லோரும் சொன்ன ஒரு விடயம் இருநூற்றி இருபத்தைந்து பேரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் யாருக்குமே நம்பிக்கை இல்லை ஏனென்றால் அவ்வளவு மக்கள் பிரதிநிதிகளும் தங்களுடைய கடமைகளை இந்த காலகட்டத்தில் மட்டுமில்லை கடந்த காலகட்டத்திலும் செய்ய தவறியதன் விளைவாக இவ்வாறான ஒரு சொல்லனா துயரத்துக்குள் மக்கள் நாங்கள் சென்று விட்டோம் ஆகவே இருநூற்றி இருபத்தைந்து பேரும் போக வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த மக்கள் போராட்டம் அந்த வெற்றியை கொடுக்கவில்லை உண்மைதான் இருநூற்றி இருபத்தைந்து பேரும் இன்னும் இருக்கிறார்கள் இந்த இருநூற்றி இருபத்தைந்து பேரும் மக்கள் மனதிலே ஒரு செல்வாக்கு வைத்திருக்கிறார்கள் என்று இன்னும் இவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது நியாயமா ஏனென்றால் இவர்கள் தாங்கள் மாறுகின்ற பொழுது மக்களை மாறுவார்கள் என்ற சிந்தனையும் வருகிறது தானே என்றால் இவர்களுக்கு பின்னால் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்று ஒரு எண்ணப்பாங்கு தானே அவர்களுக்கு வருகிறது அது பற்றிய அது கேள்வி நியாயமான கல்வி ஆனால் ஊகத்தாலே நான் இதற்கு பதில் சொல்ல முடியாது எப்பொழுது இதற்கான பதில் சரியான முறையிலே வரப்போகிறது என்றால் நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே சில விடயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் முதலாவது நடந்த புரட்சி என்பது ஒட்டுமொத்தமான மக்களின் புரட்சியா என்பது ஒன்று இரண்டாவது அப்படி ஒரு புரட்சி செய்வதானால் ஒரு ஜனநாயக நாட்டிலே அந்த புரட்சி தேர்தல் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும் இதுதான் இரண்டாவது இது ரெண்டும் தவறப்பட்டிருக்கிறது முதல்லே நடந்த நிகழ்ச்சி போராட்டம் என்பது மக்கள் நலன் கருதி செய்யப்பட்ட போராட்டமா என்றால் அப்படித்தான் தொடக்கப்பட்டது பின்னாளிலே அதிலே பல பேர் ஒரு ஒரு கொண்டாட்டமாக அதிலே இணைந்து கொண்டார்கள் அதனுடைய அது எப்படி தெரிகிறது என்றால் வெற்றி பெற்ற உடனே அதிலே அவர்களிடம் ஏற்பட்ட தளர்வு நீச்சல் குளத்திலே விழுந்து குளிப்பதும் கட்டிடங்களுக்கே பூந்து பார்ப்பதுமாக இதற்காகத்தான் இவர்கள் போராடினார்களா என்ற ஒரு ஐயம் பல பேர் மத்தியிலே எழுந்தது ஆகவே தான் நான் சொல்கிறேன் இது ஒட்டுமொத்தமான நாட்டின் நலன் கருதிய ஒட்டுமொத்தமான போராட்டமாகத்தான் இருந்ததா என்பதே முதல் சந்தேகத்துக்குரிய ஒன்றாகத்தான் இருந்து இருக்கிறது அடுத்தது என்னவோ ஏதோ இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு உலக உலகளவிலே ஒரு அங்கீகாரம் இருக்கிறது இத்தகைய புரட்சிகள் முறைப்படி எப்படி வந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு ஜனநாயகத்திலே இவ்வளவு பேரும் திரண்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டி அவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் ஒரு தேர்தல் மூலமாக வன்முறை மூலமாக அனுப்புவது என்பது ஒரு காலகட்டம் அமையவில்லை நாங்கள் எல்லாரும் அது கஷ்டம்தான் நான் அதையும் சொல்லுகிறேன் அது கஷ்டமான நிலைமைதான் ஆனால் அதற்காக வன்முறையை கையில் எடுத்து எல்லாரும் கையில் எடுத்தால் அது ஒரு ஜனநாயக நாடாக இல்லாமல் போய்விடும் அதை கண்கூடாக கண்டோம் அடுத்தது அநியாயத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட போராட்டமாக இருந்தால் அந்த போராட்டம் தமிழர்களுக்கு எதிரான தீமை நடக்கிற பொழுது எழுந்திருக்க வேண்டும் அப்படியும் அவர்கள் செய்யவில்லை தமிழர்களுக்கு எதிரான தீமைகள் நிகழ்ந்த பொழுது இப்படி ஒரு போராட்டம் படித்திருக்க வேண்டும் உண்மையிலே நாட்டு உள்ளவர்களாலே எடுக்கப்பட்டதென்றால் அந்த நேரம் நாடு மௌனித்து இருந்தது ஆகவே இவையெல்லாம் எழுப்பப்படுகிற சந்தேகத்துக்குரிய கேள்விகள் இதற்கான பதில் எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்றால் உண்மையிலே போராட்டம் அவர்கள் செய்த போராட்டம் சரியான போராட்டமா உணர்வு மிக்க போராட்டமா என்பதை இவ்வளோ பெரியையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்களுடைய முடிவு சரியானதா என்பதை வருகிற தேர்தல்தான் தீர்மானிக்கப் போகிறது இப்பொழுது இவை எதற்கும் தீர்மானமாக ஆமென்றோ இல்லை என்றோ நாம் பதில் சொல்ல முடியாது முடியாது இப்பொழுது ஒரு ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகிறது இந்த தேர்தலிலே நாற்பது பேர் போட்டியிடுகிறார்கள் அதிலே மிக முக்கியமாக ஒரு நான்கைந்து பேரை முக்கியத்துவம் உடையவர்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொண்டவர்களாக தென்படவில்லை இந்த ஒரு ஒரு ம ஒரு மனிதன் அதாவது ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு பொது குடிமகன் ஒருவரை தீர்மானிக்கப் போகிறார் என்று சொன்னால் எந்த விடயத்தையே சீதூக்கி அவன் பார்க்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே நாற்பது பேர் என்பது அது பெயரளவுக்கான பெயர் தான் நான் நினைக்கிறேன் ஒரு நாலு பேரை அதிலே தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைக்கிறேன் அவர்கள் யாராகவும் இருக்கட்டும் எனக்கு அது பற்றி கவலை இல்லை இந்த தேர்ந்தெடுக்கப்பட போகிறவர் யார் இந்த நாட்டுக்கு இந்த நேரத்திலே தேவையானவர் என்று நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது நாடு தலைகீழாக விழுகிற நிலைமைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போனது அது தெரியும் கப்பல்கள் வந்து உள்ளே இறக்காமல் சாமான்களை இறக்காமல் கடலிலே நின்று கொண்டிருந்ததையும் மக்கள் அதற்காக பட்ட பாட்டையும் நாம் கண்கூடாக கண்டோம் ஒரு எல்லையிலே மக்கள் வீதிக்கே இறங்கி விட்டார்கள் பெட்ரோல் இல்லாமல் கேஸ் இல்லாமல் மக்கள் வீதிக்கே இறங்கிய சூழ்நிலையை நாம் கண்கூடாக கண்டோம் அது அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தால் பெரும் ஆபத்தாக முடிந்திருக்கும் இது உண்மை இப்பொழுது அந்த நிலையிலே இருந்து முற்றாக வெளிவந்து விட்டோமா என்றால் இல்லை என்பதுதான் பதில் அதாவது பேஷன் இருந்து வெளியிலே வந்து விட்டாரே தவிர இன்னும் நோயாளியாகத்தான் இருக்கிறார் அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இந்த நிலைமையிலே யாரை நாம் தலைவராக தேர்ந்தெடுத்தால் உகந்ததாக இருக்கும் என்று கேள்வி கேட்டால் நான் சொல்லுகிறேன் நான் ஆட்களை சொல்லவும் இல்லை கட்சிகளை சொல்லவும் இல்லை நான் நினைக்கிறேன் மூன்று தகுதிகள் வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறவருக்கு ஒன்று ஒரு பெரிய அரசை நடத்துகிற அனுபவம் இது இருந்திருக்க வேண்டும் கட்டாயம் இருக்க வேண்டும் இது அவசியமானது அனுபவம் இல்லாமல் ஒன்றை ஒருவர் செய்ய முடியாது இரண்டாவது அவர்களுடைய பழைய வரலாறு இது மக்களாலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது உலக நாடுகளினுடைய அங்கீகாரம் அந்த தலைவருக்கு இருக்க வேண்டும் இது மூன்றையும் நாம் மறந்து விடக்கூடாது அதாவது அவருடைய பழைய வரலாறு தூய்மையானதாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டை நடத்திய அனுபவம் இருக்க வேண்டும் மூன்றாவது வெளிநாடுகளினுடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும் இந்த மூன்றும் இருக்கக்கூடிய ஒருவர் தான் தலைவராக வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து இப்பொழுது முக்கியப்படுகிறவர்களே சில பேருடைய பழைய வரலாறு சரியாக இல்லை வேறு சில பேருக்கு பழைய வரலாறு பிரச்சனை இல்லாவிட்டாலும் ஒரு நாட்டை பொறுப்பெடுத்து நடத்திய அனுபவம் இல்லை இன்னும் சில பேருக்கு உலக அங்கீகாரம் இல்லை உலக அங்கீகாரம் இல்லாவிட்டால் நாம் நாம் உலக வங்கியிடம் கடன் வாங்குவதற்காக பட்டபாடு தெரியும் ஆகவே உலக அங்கீகாரம் இல்லை இது மூன்றும் எவருக்கு இருக்கிறதோ அவர்தான் தலைவராக வேண்டும் கடந்த கால வரலாற்றை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் கடந்த கால ஆட்சி செய்த அனுபவத்தை பார்க்க வேண்டும் சர்வதேச ரீதியாக ஒரு குறித்த நபருக்கோ அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அந்த ஐயாவுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் கடந்த வருடம் கடந்த கால காலகட்டத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இங்கே சொன்ன இந்த மூன்றும் மக்கள் பார்க்கவில்லை பார்க்காமல் பிரபல்யம் ஆர் ஃபேமஸ் ஆர் அதிகமாக நல்ல ஆசையான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே தான் பார்த்து வாக்களித்தார்கள் உண்மை அதனால்தான் நாடு வீழ்கிற அளவுக்கு போனது நான் சொல்வது பிழையான ஒரு வழிமுறையை நாம் கையாண்டபடியால் தான் நாம் நாட்டை வீழ்த்த நினைத்தோம் அதனாலே நாம் வீழ்ந்தோம் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் அப்படி பிழையான வழியிலே திருப்பி திருப்பி தலைமைகளை தேர்ந்தெடுக்காமல் இந்த அடிப்படை தகுதிகளை கொண்டு தேர்ந்தெடுத்தால் ஓரளவு நாடு பழையபடி நிமிர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐயா சர்வதேச நாடுகள் எல்லாம் எடுத்து பார்த்தால் இந்த பொய் புரிப்புகளுக்கெல்லாம் அடி போவதில்லை அவர்கள் தலை சாய்ப்பதில்லை சில வழிகளில் ஆசையான வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய பிரச்சாரங்களில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கெல்லாம் அவர்கள் இலகுவாக அதுக்கு விழுந்து விட மாட்டார்கள் வெட்டை நாங்கள் குறைப்போம் டெக்ஸை நாங்கள் குறைப்போம் வருமானத்தை நாங்கள் அதிகரிப்போம் சம்பளத்தை உங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் என்று அதிகரிப்போம் இவ்வாறெல்லாம் இந்த அரசியல் காலகட்டத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் சர்வதேச ரீதியாக உடனடியாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் ஏன் எங்கள் நாட்டு மக்கள் இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணிந்து விடுகிறார்கள் நீங்கள் சொல்வது உண்மை அதாவது தேர்தல் கால வாக்குறுதிகள் இதிலே பொய்மையான வாக்குறுதிகளுக்கு நாம் ஆட்படுகிறோம் என்று சொல்கிறீர்கள் மேற்கு நாடுகள் போன்ற நாடுகளிலே அவை இல்லை என்கிறீர்கள் அதிலே ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அத்தகைய வாக்குறுதிகளை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகள் அல்லது நம் நாடு சார்ந்த வாக்குறுதிகள் என்று பிரிக்கலாம் மேற்கு நாடுகளிலே பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகளுக்கு அவர்கள் பலியாவதில்லை என்பது உண்மைதான் நம் நாட்டிலே பலியாகிறார்கள் காரணம் அவர்கள் தன்னிறைவுள்ள நாடுகள் அந்த நாட்டிலே வாழ்கிற மக்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகளுக்காக தம்மை இழக்க வேண்டிய தேவை இல்லை நம்மை நம்மை போன்ற அடிப்படை ஏழை நாடுகளிலே வாழ்கிறவர்கள் பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகளை நம்பிய நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அல்லது நம்புகிறார்கள் அதனாலே தான் இந்த நாடுகளிலே அத்தகைய வாக்குறுதிகள் செல்லுபடி ஆகின்றன அரசியல் சார்ந்த சில பொய்மையான வாக்குறுதிகள் மேற்கு நாடுகளிலும் உண்டு அங்கே அது அவ அந்த அத்தகைய வாக்குறுதிகள் அங்கும் செயல்படுகின்றன ஆனால் இங்கு அதுவல்ல விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக நாங்கள் பலியாகிற காரணத்தினால்தான் நாம் இப்படி ஆகிறோம் அதற்கு காரணம் நம்முடைய ஏழ்மை நிலைதான் என்று கருதுகிறேன் ஐயா கடந்த வாரத்திலே எங்களுடைய ஊடகத்திலே ஒரு நிகழ்ச்சி பதிவாகி இருந்தது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சி அதிலே மக்கள் விரும்பத்தக்க தக்க வகையிலே அமையாத போன்ற சில காட்சிகள் அமைந்திருந்தது அதாவது நாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் நாகரிகமான கருத்து பரிவர்த்தனைகள் இவையெல்லாம் இடம்பெற்றிருந்தது இவற்றையெல்லாம் நீங்கள் ஊடகத்திலேயே போட்டு நேரடியாக காட்டிவிட்டீர்களே ஊடக நெறி எங்கே போனது ஊடக தர்மம் எங்கே போனது என்று எங்களுடைய ஊடகத்தின்பால் ஒரு சிலர் சமூக வலைத்தளங்கள் மூலமாக குறைகளே சொல்லி கொண்டிருந்தார்கள் நாங்கள் எப்படி அதை பார்த்தோம் என்று சொன்னால் கனவான்களை கனவான்களாக காட்ட வேண்டும் ச மக்கள் பிரதிநிதிகள் என்று வருகின்ற போது அவர்களுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு காட்ட வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் மக்களுக்கு பிழையானதை காட்டுகிறோம் என்றொரு எண்ணப்பாங்க எங்களுக்கு வந்துவிடும் அந்த அடிப்படையிலே உண்மையை உண்மையாகவே காட்டினோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா இந்த விடயத்திலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் சொல்லுகிற அந்த சம்பவத்தை நானும் பார்த்தேன் கடந்த ஆண்டு நல்லூர் திருவிழாவிலே ஒரு அந்தனர் முருகன் குதிரையிலே வருகிற பொழுது கட்டியங்கூறிய ஒரு சம்பவம் உலகளாவே பிரசி பிரசித்தம் பெற்றது ஊடகங்களுக்கு கூட அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது நீங்கள் சொன்ன சம்பவம் தான் பிரசித்தம் பெற்றிருக்கிறது என்று கருதுகிறேன் மிக அநாகரியமாக அது இருந்தது என்பது மட்டும் விதமான உண்மை இன்றைக்கு என்னவென்றால் நம்முடைய நாடு ஏழை நாடுகளுடைய பண்பாட்டுக்கோ கலாச்சாரத்துக்கோ இன்றைக்கு உலகத்திலே இடமில்லை செல்வம் மிக்க நாடுகள் வசதி கூடிய நாடுகள் மேற்கு நாடுகள் போன்றவை வகுப்பதுதான் இன்றைக்கு உலகளாவிய சட்டங்களாக ஆகிவிடுகின்றன ஊடக சட்டமும் அப்படித்தான் ஆகியிருக்கிறது அவர்கள் வகுப்பது தான் ஊடக சட்டம் ஊடகச் சட்டத்தை அவர்கள் என்ன ஊடக தர்மத்தை அவர்கள் எப்படி என்றால் உள்ளதை காட்டிவிடு நாம் அப்படி நம்பி பழகியவர்கள் அல்ல ஒரு காலத்திலே இன்றைக்கு அந்த கருத்துக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது மகாபாரதம் ராமாயணம் என்ற ரெண்டு இலக்கியத்திலேயே ராமாயணத்தை போற்றிய அளவுக்கு மக்கள் மகாபாரதத்தை போற்றவில்லை காரணம் என்னவென்றால் அது அறத்தை எப்படி செய்வதென்று சொன்னது இது எப்படி செய்யக்கூடாது என்று சொன்னது செய்யக்கூடாத விஷயங்களை அடிக்கடி சொன்னால் அதிலேயே ஒரு ருசி பிறந்து விடும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள் கெட்டதிலே பேசிக்கொண்டே இருந்தால் நல்லதை செய் என்று சொல்வதிலே தவிர தீயதை செய்யாதே என்று சொல்லுவ பொழுது தீயதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது ஆகவே தீயதிலே ஒரு ஒரு தீயவர்களுக்கு அதிலே ஒரு ருசி பிறந்து விடும் என்றபடியால் நம் பாரம்பரியம் அதை ஏற்கவில்லை ஆனால் இன்றைக்கு உலக ஊடக தர்மம் அதை ஏற்றுக்கொள்கிறது அதாவது ஒரு சம்பவத்தை மக்கள் முன்னாலே வெளிப்படுத்துவதென்பது ஊடகத்துக்கு இருக்கிற உரிமை என்று சொல்கிறார்கள் அந்த அளவிலே தான் நீங்கள் சொன்ன கருத்து நியாயப்படுத்தப்படுகிறது இன்றைக்கு ஊடகங்கள் நீங்கள் காட்டியது போன்ற சம்பவம் இங்கு மட்டுமல்ல நம் பாராளுமன்றத்தில் நடந்தது உங்களுடைய கலையகத்தில் நடந்தது பெரிய பிரச்சனை அல்ல மிளகாய்த்துள் கொண்டு வந்து எத்துக்கிற விளையாடு தகவல் எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன எங்கள் நாட்டில் என்று மட்டும் கூட இல்லை எல்லா நாடுகளிலுமே உலக நாடுகள் பலவற்றில் ஆலையால் பிடித்து அடிப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு வழிப்ப வழிவந்து கொண்டு இருக்கின்றன ஆகவே ஒரு ஊடக உலகம் ஏற்றுக்கொண்ட ஊடக தர்மத்தின்படி நீங்கள் செயல்படு பட்டிருக்கிறீர்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதில் மிக மனவருத்தமாக இருந்தது இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு தாங்கள் யார் என்று தெரியவில்லை நான் அல்லது நீங்கள் சண்டை பிடிக்கலாம் ஏனென்றால் நாங்கள் தனி மனிதர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் ஒரு குழுமத்தினுடைய அடையாளங்கள் அவர்கள் அவர்களுடைய செயல்பாட்டை வைத்து அந்த குழுமம் தீர்மானிக்கப்படும் உலகத்தாலே ஆகவே இவர்களுடைய செயல்பாட்டை வைத்து இவர்கள் சார்ந்த குழுமத்தை தே தீர்மானிப்பதால் நாகரிகமற்ற ஒரு குழுமத்தினுடைய தலைவர்கள் என்று இவர்களாலே அந்த இனம் இழிவுபடுத்தப்படும் இந்த அசிங்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் இருக்கிறோம் இது எல்லார் பார்வைக்கும் போகப் போகிறது என்று கூட தெரியாமல் வீதியில் நின்று சண்டை பிடிப்பது போல சண்டை பிடித்தது என்பது எக்காரணத்தை கொண்டும் மன்னிக்க முடியாத ஒன்றென்றே கருதுகிறேன் அதை வெளிப்படுத்தியதனாலே தான் இப்படிப்பட்டவர்களும் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் இந்த உடம்பிலே தலை என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது மற்றைய உறுப்புகள் உடம்பிலே இருந்தாலும் தலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ஏனென்றால் தலை நினைக்கிறபடி தான் மற்றைய அங்கங்கள் இயங்கும் அதனால்தான் தலைவர்கள் என்ற பெயரும் வந்தது தலைவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோலத்தான் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் இருக்க பார்ப்பார்கள் ஒரு பொதுவழியிலே இப்படி நடந்து கொண்டு தலைவர்கள் நடந்து கொண்டால் அவர்களை பின்பற்றுகிற மக்களும் இந்த நாகரிகத்தை பின்பற்ற பின்பற்ற தொடங்குவார்கள் சமூகம் சீர்கட்டு போய்விடும் என்பதை அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் உணர்ந்தாக வேண்டும் நிச்சயமாக இரண்டால் அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அடிப்படியிலே ஈடுபட்டார்கள் அது கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அது மிக மிக நாகரிகமானது அது அதை நான் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்லுகிறேன் ஒருவர் மற்றவருக்கு பூதக்கண்ணாடி பிடித்திருக்கிறார் அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும் பூதக்கண்ணாடிகளை பார்க்குற பொழுது தான் ஒருவருடைய உண்மை முகம் தெரியும் ஒருவர் மற்றவருக்கு பிடிக்க மற்றவர் இவருக்கு பிடிக்க எல்லாருடைய உண்மைகள் வழிவந்ததாக மக்கள் கருத தொடங்கி இருக்கிறார்கள் இதுதான் உண்மை நிலை இந்த தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து என்ன முடிவுக்கு வர வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் தலைவர்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் அது பலகாலமாக காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிந்து நான் இயல் படிக்கிற காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இரண்டு கட்சிகள் முக்கியம் பெற்றிருந்தன ஒன்று தமிழ் காங்கிரஸ் அடுத்தது தமிழரசுக் கட்சி ஒன்றுக்கு செல்வநாயகம் அவர்களும் ஒன்று ஜி ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் தலைமை தாங்கினார்கள் அந்த காலத்திலே அரசியல் கூட்டங்கள் பார்த்திருக்கிறேன் ஒருவரையொருவர் மிக கடுமையாக கேவலமாக கூட தாழ்த்தி தாக்கிக் கொள்வார்கள் அப்படி தாக்குவதற்கென்றே சில பேச்சாளர்களையே வைத்திருந்தார்கள் பெரியவர்கள் தங்கள் லெவலிலே நின்று கொள்வார்கள் இப்படி தாக்குவதற்கென்று சில பேச்சாளர்களை வைத்திருந்தார்கள் ஆனால் திடீரென்று ஒரு மாற்றம் நிகழ்ந்தது தமிழ் விடுதலை கூட்டணி உருவான பொழுது செல்வநாயகம் அவர்களும் டி ஜி பொன்னம்பலம் அவர்களும் இங்கே தொண்டமான் அவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதாக ஒன்று சேர்ந்தார்கள் அப்பொழுது ஏற்பட்ட எழுச்சி என்பதுதான் நான் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையாக ஒற்றுமைக்காக கண்ட முதல் எழுச்சி என்று சொல்வேன் தந்தை செல்வநாயகம் அவர்கள் இறந்தபொழுது யாழ்ப்பாணத்திலே அவருடைய ஊர்வலத்துக்கு நடந்த கூட்டத்தை நான் தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒன்று நடந்ததா என்று எனக்கு சந்தேகம் அத்தனை லட்சம் பேர் கூடினார்கள் அது ஒற்றுமையினுடைய விளைவு அதற்கு பிறகு அது மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டு தான் போனது என்னும் பல சொல்ல நினைக்கிறேன் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே தமிழ் தலைவர்கள் தலைவர்கள்தானா என்று கேட்கும்படியாகத்தான் இறங்கி போய் நிற்கிறார்கள் அந்த ஒற்றுமை எல்லாரும் பிரிந்து நிற்கிற நிற்கலாம் ஒரு ஜனநாயகத்திலே பிரிந்து நிற்பதற்கு உரிமை இருக்கிறது அது ஒரு கொள்கை ரீதியான பிரிவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பிரிவு என்பது கொள்கை ரீதியான பிரிவாக எனக்கு தெரியவில்லை சுயநல ரீதியான பிரிவாகத்தான் இன்றைக்கு தலைவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் அதிலே தமிழ் மக்கள் பற்றிய நலன் கொஞ்சமாவது இருக்கிறதா என்றால் எனக்கு அப்படி இருப்பதாக தெரியவில்லை எல்லோரும் தத்தம் நலமை நலம் நோக்கி பதவி நோக்கி தான் இன்றைக்கு பிரிந்து நிற்கிறார்கள் போராட்டத்தின் முடிந்த பிறகு போராட்டத்தின் பின்பாக எல்லோருக்கும் பதவி ஆசை வந்துவிட்டது நான் ஒருவர் இருவர் என்று சொல்லவில்லை எல்லோருக்கும் பதவி ஆசை வந்துவிட்டது ஆனால் அந்த பதவி ஆசையை வெளிப்படுத்தாமல் மக்கள் நலனுக்காக தமிழ் மக்களின் உயர்வுக்காக பாடுபடுவதாக பொய்மை காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் நான் நினைக்கிறது ஒன்று எங்களுடைய ஊடகங்கள் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அப்படி கடுமையாக தமிழ் மக்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்வர்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள் என்ன கேள்வி என்றால் நல்லது நீங்கள் சொல்வது உண்மை உங்களுக்கு அடுத்த தலைமுறையிலே ஒரு தலைவரை உங்கள் பதவியை கொடுத்து வரவிடுங்கள் என்று கேட்டு பாருங்கள் ஒருவரும் சம்மதிக்க மாட்டார்கள் ஒருவரும் சம்மதிக்க நான் துணிந்து சொல்லுகிறேன் ஏனென்றால் நடந்த வரலாற்றை பார்த்த முடிந்த வரலாற்றை வைத்து சொல்லுகிறேன் உங்கள் பதவியை இன்னொரு இளைஞனுக்கு கொடுத்தால் என்ன நீங்கள் பின்னாலே இருந்து அவனை இயக்குங்கள் அப்போது உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் அதே நேரத்தில் ஒரு புது தலைவர் உருவாகவான் என்று சொல்லி பாருங்கள் அதற்கு யாரும் சம்மதிக்க மாட்டார்கள் அதிலிருந்து என்ன தெரிகிறது அத்தனை பேரும் தம் நலனுக்காக தம் பதவிக்காகத்தான் பிரிந்து நிற்கிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய நலனுக்காக பிரிந்திருக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மையாகிறது இந்த ஐயா இது தமிழ் மக்களுக்கு மட்டும் பொருந்த கருத்தாக நான் பார்க்கவில்லை இதே கேள்வியை தென்னிலங்கையிலும் கேட்டிருந்தால் அதே வயதானவர்கள் தங்களுடைய பதவியை இன்னொருவருக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் ஒரு மென்டராக நீங்கள் ஒரு ஆலோசகராக இருந்து வழிநடத்தினால் என்ன என்று கேட்டால் அப்படி வழிநடத்தவே முடியாது தன் தலைவராக இருக்கொன்று தலைவராகவே இருந்து இருந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே இது தமிழ் மக்கள் மட்டும நாங்கள் மட்டுப்படுத்த முடியும் நீங்கள் சொன்னது உண்மை கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலாகத்தான் நான் அதை சொன்னேன் அதே நேரத்திலே நீங்கள் சொல்லுகிற தென்னிலங்கை தலைமையிலும் அது உண்டு என்பது உண்மை ஆனால் உயர் தலைவர்கள் அப்படியே இருக்க தலைவர்கள் மாறுபடுகிறார்கள் எங்களிடம் அது இல்லை அதாவது ஒருவர் பாராளுமன்ற பதவிக்கு வந்துவிட்டால் அது அவருடைய ஆயுட்கால பதவியாக அவர் கருதிக்கொள்கிறார் அதுக்கு பிறகும் கூட தன் தலைமுறையிலே ஒருவர் தன் குடும்பத்திலே ஒருவர் வர வேண்டும் என்று கருதுகிறார் இவர்கள் இவர்களுடைய நிலை வேறு பேரினமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சிற்றினமாக இருந்து போராடி தோற்று களைத்துப் போய் நிற்கிறோம் இந்த நேரத்திலும் இத்தகைய ஒரு மனநிலையை கொண்டிருந்தோமானால் நம் இனம் உருப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ஐயா பொதுவாகவே தமிழ் மக்கள் அறிவாளிகள் தமிழ் மக்கள் உணர்வாளிகள் தமிழ் மக்களை இலகுவாக விலைக்கு வேண்ட முடியாது என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய சிங்கள மக்கள் பேசுவதை நாங்கள் பார்த்துருந்தோம் அண்மையிலே என்னுடைய ஒரு சிங்கள என்னுடைய நிறுவனத்தினுடைய சிங்கள தலைவர் ஒருவர் சொல்லியிருந்தார் சில வழியில் உங்களுடைய எம்பிமரெல்லாம் ரொம்ப சீப்பாக விலை போகிறார்களே என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் அப்படியெல்லாம் இதுவரை காலமும் பயன்படுத்தியதில்லை ஏனென்றால் அப்படி ஒரு தனி கௌரவம் எங்கள் தமிழ் மக்களுக்கு இருந்தது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இப்பொழுது தமிழ் மக்களுக்கு இல்லாமல் போகிறதே என்ற ஒரு நிலைப்பாடு இல்லையா இது நூறு வீதம் உண்மை அதுதான் இன்றைய நிலைப்பாடு அதாவது விலை போக மாட்டார்கள் அறிவாளிகள் என்ற தகுதிகளை எல்லாம் நம் நாளுக்கு நாள் இழந்து கொண்டு வருகிறோம் அதுதான் சத்தியமான உண்மை நாம் அறிவாளிகளாக இருந்த காலம் கூட முடிந்துவிட்டது தான் கருதுகிறேன் ஏனென்றால் கண்ணுக்கு முன்னாலே நடக்கிற பிழையை கூட பிழை என்று சொல்லாவிட்டாலும் வருவாயில்லை சரி என்று நினைக்கிற மனைப்பாங்கை வந்துவிட்டால் நாம் எப்படி அறிவாளிகளாக இருக்க முடியும் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு மக்கள் இத்தகைய பொய் பொய்மையாளர்களிடம் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் நான் இதை சொன்னால் பல பேர் என்னோடு கோவிப்பார்கள் போராட்டம்தான் நம்முடைய உயர்வுக்கும் காரணமானது இன்றைக்கு தாழ்வுக்கும் காரணமாகிக் கொண்டிருக்கிறது போராட்டம் பற்றிய எந்த உண்மைத்தன்மையும் இல்லாமல் போராட்டத்தை பற்றி பேசினால் மட்டும் தலைவர்களாகி ஆகிவிடலாம் என்று இன்றைக்கு பல பேர் நினைக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதில் இருந்து மக்களும் வெளிவருகிறார்கள் இல்லை அதாவது ஒருவர் பேசினாலே போதும் என்ற மனநிலையை வைத்திருக்கிறார்கள் உண்மைத்தன்மையோடு இதிலே இருந்து நாம் வெளிவர வேண்டும் வெளிவந்தால்தான் இந்த இனம் உருப்படும் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்வேன் அந்த தகுதிகளை அதாவது நீங்கள் சொன்ன தகுதிகளெல்லாம் நம் தலைவர்களிடம் இருந்தது நான் அத்தகைய தலைவர்களை கண்ணாலே பார்த்திருக்கிறேன் செல்வநாயகம் தொடங்கி அமிர்தலங்கியம் வரையிலான அந்த ஆளுமைத்தன்மையை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன் இன்றைக்கு அப்படி ஒருவரை காட்டுங்கள் என்றால் என்னால் ஒருவரையும் கைகாட்ட முடியாமல் இருக்கிறது அதுதான் உண்மை சரி இனி தமிழ் மக்கள் ஒரு தலைமைத்துவ இங்கே சொல்லுகின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் இப்பொழுது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோமே நாங்கள் இப்பொழுது தமிழ் மக்கள் விழுத்தள்ளது தமிழ் மக்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தை ஏன் கொண்டு வர முடியாமல் இருக்குது ஏனென்றால் இனியாவது அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழ் ச மக்கள் சக்தி இருந்தது அவர்களுடைய வாக்குகள் தென்னிலங்கையிலே ஆர் தலைவர் ஆர் ஆட்சி புரிய போகிறார் என்பதை செல்வாக்கு செலுத்தக்கூடிய வாக்குகளாக இருந்தது இப்பொழுதெல்லாம் சிதறி சின்னாபின்னமாக போய்விட்டது இப்பொழுது எங்களை பார்த்து கொஞ்சம் நகையாகவும் பேசுகிறார்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் இனி ஒரு தலைவர் வர முடியாதா இனி ஒரு இளம் சமுதாயத்தினர் அந்த கட்டுக்கோப்பை கொண்டு வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொண்டு வர முடியாதா முடியும் அது ஒரு கட்சியின் கையிலேயோ அல்லது தலைவர்களின் கையிலேயோ இல்லை அது அப்படி வர வேண்டுமானால் மக்கள் அதை நினைத்தாக வேண்டும் தலைவர்கள் தங்கள் வாழ்வுக்காக ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள் கட்சிகள் தங்களுடைய நிலைத்தல் தன்மைக்காக ஏமாற்றி கொண்டு இருக்கும் மக்கள் அதற்கு ஏமாறாமல் என்று தலைநிமிர்ந்து நீ சொல்வது பொய் நீ நேர்மையாக நடக்கவில்லை என்று தலைவர்களை சுட்டத் தயாராகிறார்களோ அன்றைக்கு ஒரு புதுத்தலைமை உருவாகும் ஆனால் அத்தகைய ஒரு சூழ்நிலை தற்போதைக்கு உருவாகும் என்று எனக்கு தோன்றவில்லை எவ்வளவு காலத்துக்கு பிறகாவது உருவாகும் என்று ஐயா அது காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சொல்வார்களே மலை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்வது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே மலை வருவதற்கு வாய்ப்பில்லை போல இப்படி ஒரு தலைமை உருவாக வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் ஒன்று கட்டாயம் உருவாகும் உருவாகும் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு பொய் அதிக காலம் நிலைக்காது அது இயற்கையினுடைய சக்தி அதை மாற்றும் ஏனென்று அது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இந்த பொய்மையை இவர்கள் எல்லாரும் எவ்வளவுதான் பாதுகாத்து வளர்த்தாலும் அது உடையும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு உண்மை சக்தி மக்கள் மத்தியில் இருந்து கிளம்பும் ஆகவே நீங்கள் சொல்வதை பார்க்க போனால் தென்னிலங்கை அரசியலிலே தமிழர்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவிலே இனி இருப்பதற்கான அல்லது இப்பொழுது இருப்பதற்கான வாய்ப்பில்லை இப்பொழுது இல்லாமல் தான் இருக்கிறது என்பதை செல்வாக்கை பயன்படுத்துகிற திட்டமே நம்மிடம் இல்லையே திட்டமே நம்மிடம் இல்லையே இப்பொழுது இது என் கருத்து நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை என்பதை திரும்பி அழுத்த சொல்லிவிட்டு சொல்கிறேன் பொது வேட்பாளர் என்று ஒரு அமைப்பை கொஞ்சம் பேர் சேர்ந்து உருவாக்குகிறார் கேக்கவரமன் நினைத்தேன் ஐயா சொல்லுங்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் முதலிலே இவர்கள் ஒன்றுபட தயாராக இல்லை மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறதாக காட்ட முற்படுகிறார்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு இருந்து உடைந்தவர்கள் அல்லது இந்த கட்சியிலிருந்து அங்கே போனவர்கள் இப்படித்தான் சூழ்நிலையில் இருந்து கொண்டு இதில் சேர்ந்திருக்கிற அவ்வளவு பேரும் மக்களுடைய ஒருமித்த கருத்தை போகிறார் தங்களுக்கே ஒருமித்த கருத்து இல்லாத பொழுது இவர்கள் எப்படி மக்களுடைய ஒருமித்த கருத்தை எடுத்து காட்ட முடியும் அதை தவிர நான் அது நான் நினைக்கிறேன் இதைவிட ஒரு முட்டாள்தனமான செயல் இருக்குமா என்று எனக்கு தோன்றவில்லை ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒரு பொது வேட்பாளரை நியமிப்பதன் மூலம் நாம் பெறக்கூடிய பயன் என்ன ஜனநாயக தேர்தலில் எப்படியும் என்ன ஜனாதிபதி தேர்தலில் நாம் வெற்றி பெறப் போவதில்லை அதுக்கு அரசியல் ரீதியிலேயே வாய்ப்பில்லை பின்னை ஏன் நிறுத்துகிறோம் என்றால் அவர்கள் சொல்லுகிற பதில் தமிழர்கள் தம்முடைய சுய நிர்ணய உரிமையை கோரி நிற்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த இந்த வாக்களிப்பை என்றால் அதற்கான ஒரு வாக்களிப்பை ஒரு அரசாங்கம் நடத்தப் போவதில்லை ஆகவே நாம இதை உலகுக்கு பகிரங்கப்படுத்தி நாங்கள் சுய நிர்ணய உரிமையை கோரி நிற்கிறோம் அதற்கான ஒரு அடையாள தேர்தலாக இதை கருத்து கொள்ள போகிறோம் இதை ஒரு மக்கள் கணிப்பாக மக்கள் வாக்களிப்பு கணிப்பாக எடுக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்று எழுதுகிறார்கள் இதை இரண்டு மூன்று என்று நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக நான் கட்டுரையாக எழுதிந்தேன் அப்படி செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அதை யாரும் கவனிக்கவே இல்லை இப்பொழுது அதை சொல்கிறார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அது சரியாக வருமா ஒற்றுமை ஒருவரும் ஒற்றுமையாக இல்லை ஆளுக்கால் பிரிந்து நிற்கிறார்கள் ஒரு கட்சியும் இன்னொரு கட்சிக்கு விசுவாசமாக இல்லை அதை தவிர மிக முக்கியமானது ஏற்கனவே போன தேர்தலிலே மக்கள் குழுக்களாக பிரிய ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பிட்ட தலைவர்களுக்கு பின்னாலே குறிப்பிட்ட மக்கள் நிற்கிறார்கள் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி அதுதான் நிலைமை இப்படி இருக்கிற பொழுது ஒரு தேர்தலை அடையாள தேர்தல் ஆக்கி அதிலே தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு கொஞ்சமாக வந்தால் என்னாக போகிறது என்றால் சுயநிர்ணய உரிமையை தமிழர்கள் கோரவில்லை என்ற ஒரு முடிவு பெறப்போகிறது அந்த ஆபத்தை கூட விளங்காமல் ஒரு பொது வேட்பாளரை நியமித்து கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்வி சில வேடிகளிலே அந்த ஒரு பொது வேட்பாளருக்கு பெரும்பாலான மக்கள் வாக்களிக்காமல் சொற்ப வாக்குகளில் அந்த பொது வேட்பாளர் பெறுவாராக இருந்தால் அது என்ன கதையை சர்வதேச சமூகத்துக்கும் எங்கள் தென்னிலங்கைக்கும் சொல்லும் அது பற்றித்தான் நடுநிலையாளர்கள் இன்றைக்கு கவலைப்படுகிறார்கள் தெரியாதனமாக தடி கொடுத்து அடிவாங்க போகிறோமோ தெரியவில்லை இதுதான் இன்றைய சூழ்நிலை அது தவிரவும் இந்த ஒருமைப்பாட்டை உருவாக்கி ஒரு பொது வேட்பாளரை நியமிக்க வேண்டும் என்று தொடங்கினவர்களுக்கு ஒரு உண்மை விசுவாசம் இனம் பெற்றி இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அதற்கு நான் காரணம் சொல்கிறேன் இந்த பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு இவர்கள் பட்ட பாடு இன்றைக்கு அறிவிக்கிறோம் நாளைக்கு அறிவிக்கிறோம் அடுத்த வாரம் அறிவிக்கிறோம் என்று இவர்கள் பெரும்பாடுபட்டார்கள் அது தகுதியானவரை தேர்ந்தெடுப்பதற்கு அல்ல அந்த பாடுபட்டது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த வேட்பாளரை நாங்கள் நியமிக்க பொழுது அவர்கள் முக்கியமாக விதித்த நிபந்தனை ஒன்று அவர்கள் தொடர்ந்து தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் ஒரு கட்சி சார்பிலே ஒருவரை வைத்து அவர் தப்பித்தறி வாக்கு பெற்றுவிட்டால் அவருடைய கட்சி பலம் பெற்றுவிடும் ஆகவே இதற்குப் பிறகு அரசியலிலே ஈடுபட மாட்டேன் என்று ஒரு பிரமாணம் எடுப்பதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் அவர் இதுக்குள்ளே தொடர்ந்து வரக்கூடாதென்றால் என்ன நோக்கம் தெரிகிறதென்றால் எங்களை விட ஒருவர் செல்வாக்கு பெற்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஒருவரை தேர்ந்தெடுக்க பாடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய பொய்முகம் தெளிவாக தெளிவாகிறது என்று தான் நான் நினைக்கிறேன் நான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லை இதுதான் உண்மை நிலை அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இப்பொழுது ஒருவர் கூட அதிகம் முகந்திரியாத ஒருவர் தமிழினத்தினுடைய இனத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒருவராக எனக்கு படவில்லை இது தவிர கட்சிகளுக்குள்ளே குழப்பம் இந்த கட்சியில் இருந்து அந்த கட்சிக்கு கொஞ்சம் பேர் இங்கும் இருந்து அங்கும் இருக்கிறார்கள் சில பேர் எனக்கு இதெல்லாம் தமிழினத்தினுடைய வளர்ச்சி நோக்கிய செயற்பாடாக தெரியவில்லை இந்த தமிழர் பொது வேட்பாளர் வடகிழக்கு அரசியல் பற்றி பேசுவதை ஒரு பக்கம் வெத்துவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை பேச வேண்டும் அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் இன்னும் ஒரு விடயம் பேச வேண்டும் அண்மையிலே நல்லூருக்கு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரோடு சேர்ந்து கோவிலுக்கு வந்து வழிபட்டதை நாங்கள் பார்த்துருந்தோம் ஆடைகள் எல்லாவற்றையும் மேலாடைகளை கழற்றி நல்லூருக்கு ஏற்ற அந்த பாணியிலே அவர்கள் வந்திருந்தார்கள் பொதுவாகவே அவர்கள் தமிழ் மக்கள் சம்பந்தமான மாறுபட்ட கருத்துக்களையே இதுவரை காலம் அரசியல் ரீதியாக முன்வைத்தவர்களாகவும் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களையும் நல்லூரான் மேலாடையை கழட்ட வைத்து தன்னிடம் வந்து சரணடைய வைத்து விட்டார் என்று சமூக வலைத்தளங்களிலே பல பேர் பேசுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நல்லூர் ஆலயத்தை நல்லூரை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறார்களே அவருடைய சிந்தனையிலே மக்கள் இவ்வாறு நாங்கள் தோற்றம் அளித்தால் மக்கள் தங்களை நம்பி விடுவார்கள் என்ற ஒரு எங்கள் மக்கள் மத்தியினுடைய மக்களுடைய அந்த அறிவு சார்ந்த தன்மையை குறைத்து மதிப்புடுற மாதிரி ஒரு எண்ணப்பாங்க இல்லையா நாங்கள் முதல் பேசியது போல நாங்கள் கொஞ்சம் முட்டாள்களாகத்தான் ஆகி கொண்டிருக்கிறோம் சந்தேகம் இல்லை ஆனால் இவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் முட்டாள்கள் ஆகவில்லை இவர்கள் முருகனை காட்டி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் முருகனும் ஏமாறப்போவதில்லை மக்களும் ஏமாறப்போவதில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி ஐயா எங்கள் நாட்டு அரசியலிலே பெண்களுடைய வகைப்பாக மிக குறைவாக இருக்கிறது முதல் பெண்மணியை முதல் பிரதமரை கொடுத்தது இந்த உலகத்துக்கு எங்கள் நாடு இரண்டு முறை ஜனாதிபதியாக இருந்த பெண்மணியும் எங்கள் நாட்டில்தான் இருந்திருக்கிறார் ஆகவே பல தலைமைத்துவங்கள் அது குடும்பத் தலைவர்களாக இருந்தவர்கள் அதனால் அந்த பின்னணியில் இருந்ததுனால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது பெண் தலைமைத்துவங்கள் எங்கள் நாட்டிலே குறைவாகவே இருந்தது அதை தாண்டி வீடுகளிலும் அரசியல் பேசுகின்ற பொழுது பெண்களுடைய பங்களிப்பு குறைவாக ஐயா இப்பொழுது கொஞ்சம் கூடியிருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு ஆனால் பொதுவாகவே குறைவாக இருக்கிறது எங்களுடைய கலாச்சார அமைப்பிலே பெண்கள் வீட்டைத்தான் பொறுப்பாக பார்த்து வந்தார்கள் பரபணும் என்று சொல்லவில்லை வந்தார்கள் நாட்டை ஆண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமை இருந்தது அந்த பாதிப்பு இன்னும் முழுமையாக நீங்கவில்லை அதனாலே தான் அரசியல் அனுபவங்கள் அரசியல் பார்வைகள் என்பது பெண்களுக்கு இன்றைக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது இப்பொழுது கொஞ்சம் படித்த பெண்கள் அதிலே தலை தூக்க தொடங்கி இருக்கிறார்களே தவிர இன்னும் கூட அந்த நிலைமை பூரணப்படவில்லை என்று நினைக்கிறேன் இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும் தலைமை என்பது ஒரு ஒரு கட்சிக்கோ ஒரு இனத்துக்கோ தலைமை தாங்குவதென்பது சுய ஆளுமையாலே வர வேண்டிய ஒரு தகுதி அது ஊட்டப்படுகிற விஷயமல்ல பிறவியிலேயே வர வேண்டும் அது நான் எல்லாவர் கல்விக்கு கலைக்கு எல்லாவற்றுக்கும் சொல்வேன் ஒருவன் ஒரு நூறு வீத தி தன்மையுள்ள ஆளுமையாளனாக வர வேண்டுமானால் அவன் நாற்பது வீதத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் அறுபது வீதத்தை பயிற்சியாலே பெறலாம் தனியே பயிற்சியாலே பயிற்சி பெற்று மட்டும் ஒருவன் ஒரு பூரணம் பெற்ற தலைவனாக வரும் என்று நான் நினைக்கவில்லை அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை பெண்கள் தலைமைக்கு ஏன் வரவில்லை என்றால் அவர்கள் தங்கள் திறமையை வளர்த்துக்கொண்டு தங்கள் ஆற்றலை வளர்த்துக்கொண்டு வர வேண்டுமே தவிர அவர்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்து வர பண்ணுவது என்பது சரியான முறைமையாக இருக்காது என்று கருதுகிறேன் ஆனால் கற்ற பெண்கள் இப்பொழுது கொஞ்சம் முன்னோரி வந்து கொண்டிருக்கிற பெண்கள் மட்டும்தான் இப்பொழுது அரசியலுக்குள்ளோ அல்லது தலைமைத்துவத்துக்குள்ளோ வருகிறார்கள் என்பதை தாண்டி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட அந்த அறகலைக்கு பிறகு அதாவது நாங்கள் கியூ வாழ்க்கையிலே போனதன் பிறகு பல பேர் எங்களுக்கு இந்த நிலைமை எவ்வளோலாம் யாரெல்லாம் போய் கேஸ் இருக்கா கியூவில் என்றார்களோ அப்பொழுதுதான் அரசியலுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்குகிறது அது விளங்கினால் மிக நல்லது விளங்கினால் மிக நல்லது அதன் மூ அதிலேருந்து முன்னேறினால் அதைவிட நல்லது என்று கருதுகிறேன் நல்ல பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் அரசியல் ரீதியாக இவ்வாறு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க போகிறோம் தமிழர்கள் இவ்வாறான சிந்தனை பாங்கை வைத்திருக்க வேண்டும் இந்தெந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி ஒருவர் அரசியல் ரீதியை வாக்களிக்க வேண்டும் சம்பந்தமாக நடுநிலைமையான சில கருத்துக்களை வழங்கக்கூடிய வகையிலே கம்பவாரதி ஜெயராஜ் ஐயா என்ற தினம் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா நன்றி வணக்கம்